அது சில வேடிக்கையான கதைகளாக சொல்லுவாங்க. அவருங்க அவங்களுக்கு வந்து சில அந்த அமானுஷ்யமான சக்திகள்லாம் உண்டு அவளுக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ரங்கநாதர், ஸ்ரீரங்கம், இந்த ரங்கநாதர் வந்து உடனே திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்ட உடனே இவருக்கு என்ன ஒன்றுன்னா, அவர் அவங்க இடம் வந்து ஒரு முன்னால் இப்போ இருக்கிற வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, முன்னால் ஒரு வயக்காட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றும் சரியான பாதுகாப்பான எல்லா குடும்பத்தோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள், அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, என்னால் வந்துட முடியாதன்னு சொல்லி இருந்துருக்குறாங்க. செலவுக்கு கூட கையில் காசு இல்லை, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் எப்படி நான் போவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். சொல்லிட்டு இருந்தார். பழையபடி ஒரு போகிற மாதிரி தெரியல. ரெண்டாவதும் பழையபடி, ரெண்டாவது அடையே ரெண்டாவது பழையபடி படுத்திருக்கும் போது பழையபடி வந்து என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வராமல் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி பழையபடி ரெண்டாவது வந்து சொல்லியிருக்கிறாரு. சொன்னோடனே அப்போ எனக்கு இப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு பணத்தை கொடு நான் வாரேன், இப்போ எனக்கு காவலுக்கு வைக்கிற ஆலயம் ஏற்பாடு பண்ணு, நான் பணத்தையும் கொடு நான் வாரேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர், ஒரு வயசான ஒருத்தர் வந்திருக்கிறார். சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி வாண்ட இப்படி இவ்வளோ ஒரு பணம், இவ்வளோ பணம்னு நினைக்கிற அந்த பஸ்ஸுக்குள்ளே சார்ஜ் எனக்கு வந்து பணத்தை கொண்டு உண்டை கொடுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு நாமம் போட்ட கிழவர் வந்து என்னைய கொடுக்க சொன்னார். நான் ஏதோ கனவுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். அவர் பழையபடி ஒரு கம்பு வச்சு அடித்து பழையபடி எழுப்பி சொன்னார். பார்த்தா யாரும் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம அடித்த இடத்துல தடம் இருக்குதுன்னு சொல்லி அவர் பணத்தை கொண்டுட்டு கொண்டு வந்து இப்படி கொடுக்க சொன்னார்னு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அவருடைய பழைய வேலைக்காரர் வந்து இங்கே வராரு. வந்த உடனே அப்படி என்னை திருச்சிக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னா, அப்போ நான் காவலுக்கு இருந்துக்கிட்டேன், நீங்கள் ஒன்றா போயிட்டு வாங்க. அதே மாதிரி இவாள் திருச்சிக்கு கிளம்பி போகிறாரு. போய் நான் ஒரு ராத்திரி போய் விடிய காலம் 4 மணிக்கு போல் அங்கே ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது அங்கே ஒரு மண்டபத்தில் படுத்துருக்குறாங்க. அப்போ வந்து அந்த மகாலட்சுமி வந்து நேரடியாக வந்து, நீ வந்து இந்த ஆத்தங்கரையில் ஏதோ யாருமே குளிக்காத இடத்துல மேற்கு கரையோரமாக போய் குளி நின்று சொல்லி அங்கே போய் குளிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களும் காலையிலேயே போய் ஒரு 5-6 மணிக்கு போல் அங்கே போய் குளிக்கும்போது, அப்போ அங்கே அங்கே என்ன குளிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் அங்கே அந்த இடத்துல குளிச்சிட்ருக்குறாங்க. இவாள் குளிக்கிற இடத்துல எங்களுடைய நண்பர்கள் வந்து அது பக்கத்தில் வந்து இவங்க குளிக்கிற இடத்துல அவங்க வந்து வராங்க, வந்து சேர்ந்து குளிக்க வராங்க. வந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் ஏற்படுது, அப்படியே ஒரு தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் அந்த நண்பர்கள் வந்து சாமி அப்படியே திருச்சி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வர இடத்துல எனக்கும் அவளுக்கும் தோணும் அந்த மாதிரி அறிமுகம் ஏற்பட்டது. பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சாமி சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல சொல்லி அவளுடைய கருத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்படுது. அவங்க வந்து என்ன, ஒரு கிராம சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவளை வந்து தெரியும். மற்றவங்களுக்கு வந்து சாதாரண விவசாயமாக தான் தெரியும். அந்த ஊர்ல அவங்களுக்கு யாருக்குமே அவளை தெரியாது. சரியா? ஆனா இப்ப நான் எங்களுடைய பழக்கம் ஏற்பட்ட பிறகு பல ஊர்கள் இருந்தும் அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. சென்னை கூட வந்திருக்கிறாங்க, சென்னையிலையும் கூட நிறைய நண்பர்கள் அவங்கள பாத்துருக்கிறாங்க. இப்ப இங்க யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தோம்னா வருவாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், இப்ப அங்க கூட 1-5 நாள் வந்து இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் போறாங்க. போட்டோனா கையில போட்டோ இல்ல, இதுல இருக்கு நம்ம சிடியில, அந்த சிடியில இருக்கும். அந்த இதுல அந்த லேப்டாப் இந்த இது மாதிரி இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்களா, ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. ஆ அனுப்பலாம் அனுப்பலாம்.